வணக்கம் மிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மல்லிச்செடி பத்தி தான் பார்க்க போறோம். மல்லி பயிர் பண்ற விவசாயிகள் எல்லாருமே அவங்க நல்லா வர்றாங்களோ இல்லையோ, ஆனா அவங்க வாங்கி அடிக்கிற மருந்து கடைக்காரவங்க நல்லா வளர்ந்துருவாங்க போல. ஏன்னா நேற்று ஒரு மல்லி ஃபார்மர் ஃபோன் பண்ணி அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுறாரு. அந்த அளவுக்கு வந்து மருந்து, அதாடி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு மருந்து அடிச்சாங்கன்னா அது என்ன பயிரா இல்லை வேற எதுவுமான்னு தெரில. அந்த பயிர் எப்படி வரும், ஒரு அளவு தான் கொடுக்கணும். டோசேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட்னு இருக்கு, இவ்வளவு தான் கொடுக்கணும். 1 லிட்டர் தண்ணிக்கு இவ்வளவு தான் கொடுக்கணும்னு இருக்கு. 1 மில்லி 2 மில்லி சேர்த்து கொடுக்கலாம். பாதிக்கு பாதி 1/2 லிட்டர் கொடுக்குறதுல 1/2 லிட்டர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறையா வந்து இஷ்யூஸ் சொன்னார். அந்த மாதிரி சொல்லி அவங்க அவர் மட்டும் ஓரளவுக்கு நம்ம சேனல் பார்த்து மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கார் போல. ஓரளவுக்கு வந்து செடி நல்லா இருக்கு, எனக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கும்போது டோஸ் அதிகமாக கூட்டாச்சு, செடி ஃபுல்லாக மஞ்சளாக போய் இலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சு போய் அந்த மாதிரி இதாகுது அப்படின்னு சொல்லி நிறையா கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. முடிஞ்ச அளவு வந்து மருந்து அடிங்க, அடிக்க வேண்டாம்னு சொல்லலை. ஏன்னா மருந்து அடிக்காமல் மல்லி எடுக்க முடியாது. உங்களோட இஷ்யூ எனக்கு புரியுது. ஆனால் நம்ம வந்து பின்னாடி வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்கள, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு செடி இருந்தால் தான் அடுத்து வந்து நீங்கள் பூ பறிக்க முடியும். நீங்களோட டோஸ் அதிகமாக போட்டு அடிக்க அடிக்க அந்த செடி குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் மரத்து போயிடும், இல்லாட்டினா மலாடாயிரும் அந்த செடி. திரும்ப வந்து உங்களுக்கு பூ வராது. அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு திரும்ப புதுச்செடி தான் நடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதாயிரும். அதே மாதிரி தொடர்ந்து வந்து டோசேஜ் அதிகமாக அடிக்க அடிக்க பூச்சிகள் ஃபுல்லாக வந்து ரெசிஸ்டண்ட் ஆகிரும், வீரியம் ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படிங்கும்போது உங்கள் தலையில் தான் அது விழுகும். 1/2 லிட்டர் அடிக்கிற இடத்துல 1/2 லிட்டர் அடிக்கும்போது வந்து கம்பெனிக்காரவங்களுக்கு சேல்ஸு, கடைக்காரவங்களுக்கு சேல்ஸு அதிகமாக தான் ஆகும். ஆனால் உங்களுக்கு வந்து செலவு அதிகமாக தான் போகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை பற்றி தான் என்னென்ன மருந்து அடிக்கணும், எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய அப்ளிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மல்லி பயிர் பண்ணுற விவசாயிகளோட வயல்களில் அந்த மொக்கு புழுவோட பிரச்சனைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். வேறு எதுவும் வந்து பெரிய அளவில் வராது. மற்றதெல்லாம் வந்து நார்மலாக மருந்து அடித்தாவே கண்ட்ரோல் ஆயிரும். ஆனால் அந்த மொக்குப்புழு மட்டும் என்ன பண்ணாலுமே கண்ட்ரோலே ஆகாது, திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும், பெரிய தலைவலியாக இருக்கும். அதுக்கு எதாவது பண்ணி அந்த புழுவை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறது ஓகே தான். அதுக்காண்டி இருக்கிற காசை பூரா அதில் கொண்டே கொட்டி தான் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் வரும். ஒரு எதுவாக இருந்தாலுமே ஒரு தொழில் பண்ணால் அதில் நமக்கு வந்து கொஞ்சமாக லாபம் கிடைக்கணும். அடுத்தவங்க பண்ணுறாங்க, அவங்க மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற நினச்சி நீங்களும் அடிச்சுக்கிட்டே இருக்காதிங்க. என்ன மருந்து அடிக்கணும், எப்படி அடிக்கணும் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அடிங்க. அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு செலவையும் குறைக்கலாம், உங்களுக்கு மகசூலையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். தேவையில்லாத மருந்துகளை கொண்டே அடித்து செடியையும் வீணாக்க வேண்டாம், பூச்சிகளையும் வீரியமாக்க வேண்டாம். முதல்ல வந்து இந்த காம்பினேஷனில் கொடுத்து பாருங்கள். இது வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும். அதே மாதிரி நம்ம சொல்கிற காம்பினேஷன்லாம் வந்து ஒரு டைம் அடித்தோடனே டக்குன்னு உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. இதே நீங்கள் காஸ்ட்லியாக வந்து ஒரு மருந்து அடிக்கிறதுக்கும் இந்த லோ காஸ்ட்டில் வந்து 2 டைம் 3 டைம் அடிக்கிறதுக்கும் ரேட்டு வந்து ஒரே மாதிரி தான் வரும். அதனால் வந்து எடுத்தோன்னே நம்ம காஸ்ட்லியாக வந்து விலை அதிகமாக அடித்தா அப்படியே கண்ட்ரோல் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக வர்றது ஃபுல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து புழுக்கள் மேலே படப்பட வீரியம் ஆக்கிட்டு போயிடும் டக்கு டக்குன்னு. அப்புறம் நீங்கள் வந்து நார்மலான மருந்து அடிக்கும்போது வந்து அந்த பெரிய அளவில் அடித்த மருந்து வீரியமாகணும்னா இந்த மருந்தில் வந்து உங்களுக்கு தெரியாது. அப்படிங்கும்போது இன்னும் ரேட் அதிகமாக உள்ள மருந்து அடிச்சுட்டே தான் போகணும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அடிங்க. முதல்ல என்ன அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா முதல் மருந்தா பென்டால் 50 EC வருங்களா, அது வந்து ஒரு டேங்க் வந்து 25 ml. அது கூட வந்து சைஃபர் வந்து 25 EC வரும், அது வந்து ஒரு டேங்க் 25 ml. அது கூட வந்து ஃபிப்ரோனில் 5% வரும், அது வந்து ஒரு டேங்க் வந்து 15 ml. இது கூட வந்து டானிக் வந்து எது வேணாலும் அடிச்சுக்கோங்க. நான் போட்டது வந்து விட்டல் எனர்ஜி கொடுக்கலாம், இண்டோபில் கம்பெனியில் வருது. அது ஓரளவு வந்து பூ எடுக்கிறது இதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு வளர்ச்சி வேணும், இப்போ இதெல்லாம் அடிச்சுட்டு வளர்ச்சி துளிர் எடுக்கணும் அப்படின்னா ஆல்19 இல்லைன்னா ஹியூமிக் இல்லை ஜிப்ராலிக்கெல்லாம் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் கொடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்க. இது கூட வந்து கண்டிப்பாக சிலிகான் ஓட்டு சேர்த்து கொடுங்க. அதே மாதிரி வந்து மல்லி விவசாயம் பண்ணுற விவசாயிகள் எல்லாரும் வீட்லையுமே கண்டிப்பாக வந்து பென்டால் 1 லிட்டரு கேனை வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து சைஃபர் 25 EC இதுவும் வந்து வாங்கி வச்சு. இது ரெண்டும் வந்து செம காம்பினேஷன். இது ரெண்டில் அடித்தீங்கன்னா இது ரெண்டு எரிச்சல்லே வந்து புழுஃபுல்லாக சேர்த்து போயிடும். இது கூட வந்து ஒட்டு பசம் உங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும். இது 3 இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மருந்து அடிக்கிறீங்களோ அது கூட சேர்த்து அடிக்க அடிக்க உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து செலவும் அதிகமாக போகாது, பயிர்களையும் எந்த அளவுக்கு பெருசாக பாதிக்காது. அதே மாதிரி வந்து தொடர்ந்து வந்து இந்த மருந்துகள் அடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெரிய அளவில் காஸ்ட்டு செலவு பண்ணுறது, பூச்சி வீரியமாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. அதுக்கடுத்து இன்னொரு காம்பினேஷன் சொல்கிறேன். அதே மாதிரி தான் பென்டால் வந்து
இருபத்தஞ்சி எம்எல், அது கூட சைஃபர் வந்து 15 எம்எல், டயமெத்தாக்ஸம் வந்து 25% வரும், அது வந்து 10 கிராம், அது கூட வந்து இமாமெட்டின் 5% வரும், அது வந்து ஒரு டேங்க் 10 கிராம். இந்த காம்பினேஷனில் கொடுத்தீங்கனால அந்த மொக்கு புழு, வேறு ஏதாவது புழு இருக்கிறது, பட்டாம்பூச்சி, அந்த வெள்ளை கொசு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும், அதுக்கப்புறம் வந்து தத்துப்பூச்சி இந்த மாதிரி இருக்கும், இது எல்லாத்துக்குமே நல்லா கண்ட்ரோல் இருக்கும். இதுக்கு வந்து வேறு ஏதாவது டானிக் அடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஃபேண்டாக் ப்ளஸ் அந்த மாதிரி டானிக் கொடுக்கலாம், டேங்க் வந்து 10 எம்எல். இது கூட வந்து சிலிகான் வீட்டு பசங்க கம்பல்சரி சேர்த்து அடிக்கணும். இந்த மாதிரி அடிக்கும் வந்து செடிக்கு எந்த பிரச்சனையும் வராது, இது வந்து ஓரளவு கண்ட்ரோல் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து இன்னொரு காம்பினேஷனில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பென்டால் வந்து 25 எம்எல், அது கூட சைஃபர் வந்து 25 எம்எல், இமிடா குளோரைடு 17.8% வரும், அது வந்து ஒரு டேங்க் வந்து 15 எம்எல், அது கூட வந்து ஹியூமிக் ஆசிட் வேணால் சேர்த்து கொடுங்க 25 எம்எல், இது கூட வந்து சிலிகான் வீட்டு பசங்க சேர்த்து கொடுங்க, இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து செலவு அதிகமாக போகாது, கொடுக்குற மருந்து ஓரளவுக்கு வந்து ரிசல்ட்டும் இருக்கும். நீங்கள் வந்து பெரிய காஸ்ட்லியாக மருந்து அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து சிம்பிளாக கொடுங்க, செடி உங்களுக்கு பாதிப்பு வராது, செடியை வந்து தக்க வச்சுக்கோங்க, செடியை வந்து டோசேஜ் அதிகமாக போட்டு செடியை மலராக்கிறாதி அதிகமாக அடிச்சு. அதுக்கடுத்து இல்லை இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக அடிக்கணும்னா கோரஜன் மாதிரி அடிச்சுக்கோங்க. கோரஜன் வந்து ஒரு டேங்க் வந்து 4 எம்எல், அது கூட வந்து பென்டால் வந்து ஒரு டேங்க் 25 எம்எல், சைஃபர் 25 எம்எல், அது கூட வந்து ஆல் 19 சேர்த்து, எப்போ வந்து கோரஜன் அடித்தாலும் ஆல் 19 கண்டிப்பாக சேர்த்து அடிங்க, ஏன்னா கோரஜன் அடித்தா மறத்துறோம் அப்படிங்கிறாங்க. நம்ம கம்மியான டோஸ் தான் போடுறோம், இருந்தாலும் ஆல் 19 அடிச்சிங்கன்னா கொஞ்சம் டக்குனு துளிர் எடுத்துக்கலாம், செடி உட்காரக்கூடாது. அது கூட வந்து சிலிகான் ஒட்டுப்பது இந்த காம்பினேஷனில் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த 4 காம்பினேஷனில் தொடர்ந்து அப்படியே மாற்றி மாற்றி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னா வந்து நிறையா விவசாயிகள் வந்து வாரம் கூட இல்லை, 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா 2000 ரூபா 3000 ரூபா செலவு பண்ணுறீங்க. ஃபார்மர் வீடூர் திண்டிவனம் பக்கம் வீடூரில் இருந்து அந்த ஃபார்மர் கால் பண்ணாங்க, அவங்க தான் சொன்னாங்க எங்கள் சைடில் மருந்தை அடிச்சுக்கிட்டே தாங்க இருப்போம், அந்த அளவுக்கு வந்து மருந்து அடிப்போம், ஆனால் குழு வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா குழு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் அந்த அளவுக்கு வந்து டோசேஜ் வந்து அதிகமாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. இந்த மாதிரியே போனீங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் அந்த விவசாயத்தையே விட்டுருவீங்க, மல்லியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், இதுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு நம்ம பேசாமல் இருந்துடலாம், இந்த பயிரே பண்ணாமல் விட்டுடலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தாட் வந்துடும். ஏன்னா ஒரு லிமிட்டு தானே, ஒரு அளவுக்கு மேலே செலவு பண்ணோம்னா நம்ம இவ்வளவு தான், நமக்கு ஒரு செலவு பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வரணும், வருமானம் வராமல் நம்ம செலவு மட்டும் அதிகமாக 100 ரூபாய்க்கு எப்போ விற்றீங்கன்னா 500 ரூபாய்க்கு மருந்து அடித்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி கட்ட முடியாது, அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி மருந்து அடிங்க, கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த காம்பினேஷனில் கொடுத்து பாருங்கள், ஏற்கனவே மல்லிக்கு நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம், அந்த வீடியோவில் குறிப்பிட்ட சில மருந்துகள் மட்டும் சொல்லியிருக்கோம், அதில் வந்து இப்போ இந்த மருந்து ஏன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சீர்காழியிலேருந்து ஒரு ஃபார்மர் கால் பண்ணாங்க, அவங்களுக்கு இந்த காம்பினேஷனில் தான் சொல்லியிருக்கோம், இந்த காம்பினேஷனில் தான் அடிச்சிட்ருக்காங்க, ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, முக்கு புழுலாம் நல்லா கண்ட்ரோல் இருக்குது, ஆனால் ஒரு டைம் அடிக்கல, ஃபஸ்ட் டைம் கொடுத்து 2வது டைம் அடுத்த ஒரு 5 நாள் மினிமம் வந்து இந்த மருந்தோட கேப் எப்படி இருக்குன்னு ஒரு 5 to 7 நாள் கேப்பில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த 5 to 7 நாள் கேப்பில் கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து முக்கு புழுவோட பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க, நல்லா கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி கொடுங்க, தேவையில்லாமல் வந்து அதிக காஸ்ட்லியான மருந்துகளை கொடுத்து பயிர்களை வீணாக்காதீங்க, உங்கள் காசையும் வீணாக்காமல் ஓரளவுக்கு வந்து பார்த்து அளவாக என்ன கொடுக்கணுமோ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து கொடுங்க. சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம விவசாய குடிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.